ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாக்டர் நெல்லிக்காய் சேனலில் ஆடி திருவாதிரையோட நாயகனை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலக வரலாற்றில் சில நாட்களும் இடம்பிடிப்பது உண்டு. அந்த வகையில் ஆடி மாதம் வரும் திருவாதிரை நாளும் வரலாற்றில் இடம்பிடித்தது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தமிழ் வேந்தன் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த திருநாள் தான் ஆடி மாத திருவாதிரை திருநாள். ராஜேந்திரனது வீரமும் தீரமும் பராக்கிரமமும் பாரறிந்த ஒன்று. மக்களை நேசித்த மன்னன், மன்னனை நேசித்த மக்கள். இது ஒரு கனவு தேசம். பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட கொப்பரகேசரி வர்மனான ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவரின் வரலாற்று நிகழ்வு. ராஜேந்திர சோழன் ஆட வல்லானை வழிபடும் சிற்பம் மானம்பாடி கோவிலில் உள்ளது. ராஜேந்திர சோழனே முதன் முதலில் அயல் நாட்டிற்கு பெரும்படை எடுத்து சென்ற முதல் தமிழ் மன்னர் ஆவார். மகிபாலனை வென்று வங்காள தேசத்தை சோழ நாட்டுடன் இணைத்தவர். அதன் வெற்றியை சிறப்பிக்கவே கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் புதிய தலைநகரத்தை உருவாக்கி தன்னுடைய ஆட்சியை அங்கிருந்து நிர்வகித்தார். அங்கே சிவபெருமானுக்காக ராஜேந்திரன் கட்டிய கற்கோவில் சோழர் கால கட்டிடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்கி வருகிறது. இந்தியாவில் வாயு கடவுளுக்கு கட்டப்பட்ட ஒரே கோயிலான ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காளஹஸ்தி கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. மேலும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் சந்நிதியில் மேற்குப்புறச் சுவரில் உள்ள குமுத படையில் இருந்து கல்வெட்டு ஒன்றை ஆதாரமாக கூறி ஆடி திருவாதிரைதான் மாமன்னன் ராஜேந்திரனின் பிறந்த நட்சத்திரம் என்கின்றனர். மாமன்னன் ராஜேந்திரன் நேரடியாக வெளியிட்ட அரசு ஆணைதான் அந்த கல்வெட்டு. கோனேரின்மை கொண்டான் என்று தொடங்கும் அந்த அரசு ஆணையில் யாம் பிறந்த ஆடி திருவாதிரையும் ஐயனின் ஐப்பசி சதயமும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது.